டேய் யாராவே பிரம்மனோட ஸ்பெஷல் எஃபெக்ட் மாதிரி இருக்கா? சும்மா இருடா, பொண்ணுங்களை சொல்ல விட வேண்டாம். நீ லைக் பொண்ணுங்களுக்கு அதை விட வேற விஷயம்லாம் இருக்குடா. இப்ப கொன்னா சும்மா விடுறியா? எஸ்கியூஸ் மீ, ஒரு செல்ஃபி. என்னடா பண்ற? இல்லடா, நீ அப்படியே தொணத்தொணன்னு பேசிட்டு இருந்தியா, அதான் நான் செல்ஃபி எடுக்கலாம்னு அவகிட்ட போனேன். ஆனா அவ இப்போ காண போயிட்டானா? டேய், உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். உன்கிட்ட பேசுறதுக்கு பதிலா அந்த மரத்துக்கிட்ட போய் பேசிருக்கலாம். நீ சொல்லு, ஒரு இதை பார்த்தே அவ ஓடி போயிருப்பாமாய். இவர் மட்டும் பொண்ணுங்களுக்கு முன்னாடி போடுற சீன் எங்களுக்கு தானே தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம பொறுக்கும் போது அப்படிதான். வாடா, பஸ் வந்துச்சுடா, ஏறா. பாட்டி, சாப்பாடு. பை பை மேக்ஸ். உங்க ஐசிமா? ஹலோ, ஏங்க நிக்க மாட்டீங்களா? மீரா, என்னடா காணாம போயிட்டா? அப்ப நம்மளும் கிளம்பிடுவோம். மீரா, மீரா, உங்க ஐசி மீரா? மீரா, எங்க போறீங்க? என்ன மீரா அடிபட்டு இருக்கு? மீரா, 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 ஐசிய வாங்கிட்டு போங்களா. மீரா, இந்த தோசை என் போட்டோ லைக் பண்ணிட்டு நல்லா சாப்பிடு. இல்ல பட்டி, நான் டயட்ல இருக்கேன். அடச்சி, கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத, சாப்பிடு. சரி, நீங்களே கையில வச்சுக்கிட்டா எப்படி? பட்டி பட்டி பட்டி, பாத்து இருக்கீங்களா? ஏன்டா இவ்வளோ ஐசி வச்சிருக்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் பட்டி. பாக்கிறதுக்கு அழகா இருக்கா? இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்லாம் கூட ஃபாலோ பண்ணி மேக்கப் டிப்ஸ் வாங்குறேன். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு பட்டி மேக்கப் டிப்ஸ்? பொண்ணுங்கன்னா அழகா இருக்கிறதுலாம் முக்கியம்டா. என்ன பட்டி நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு பொண்ணுக்கு அழகு மட்டும் தான் முக்கியமா? ரகு, பொண்ணுங்க அழகா லட்சணமா இருந்தா தான் அவங்கலாம் மதிப்பு. அவங்க வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை பட்டி, அதெல்லாம் உங்க காலத்துல. ஒரு பொண்ணோட வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு மதிப்பிடாதீங்க பட்டி. இப்ப இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பத்தி தானே கேட்டேன்.
ஏன் பக்க பக்கமா பேசுற? எனக்கு அவ யாருன்னு தெரியாது பட்டி. ஆனா அவ பேரு மீரான் மட்டும் தான் தெரியும். ஆனா பட்டி, அவளை பார்க்கும் போது அவ கண்ணுல ஒரு சோகம் தெரிஞ்சு பட்டி. ஏன்டா பிளேட்டே பாத்துட்டு இருக்க? இல்ல பட்டி, லேசா பசிக்க ஆரம்பிக்குது. உனக்கு இதே வலைதான், இரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். இந்தாடா. மீரா, 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 உங்களை தேடுறாங்களாமே. Can we take a selfie, please? பாத்து மீரா, உங்களதான் மீரா, 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 நில்லு மீரா, மீரா, சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. மீரா, நீ எங்கயோ என்ன கூட்டிட்டு போறன்னு தெரியுது. எங்க போறன்னு சொல்லிட்டு போ. சொல்றத கேளுங்க மீரா. என்ன மீரா? மீரா, என்ன இருக்கு? காணாமல் சென்ற மீரா தமிழ் செல்வனின் சடலம் நேற்று இரவு மண்டாய் காட்டு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. போலீசார் செய்த விசாரணைகளில் அவர் பலாத்காரம் செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. குற்றவாளியை கண்டுபிடிக்க தீவிர விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீ வா, நானே போ, மறுபடியும் பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல மீரா. இவ்வளவு உதவி பண்ணிருக்க, அப்படியே கிளம்பிட முடியுமா? உனக்கு பேசல வருமா? உனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் இந்த உலகத்துல நடக்க கூடாது மீரா. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல வாழ்ந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என்ன பண்றது ரகு? காலம் காலமா பொண்ணுங்களோட அழகுக்கு தானே இந்த சமுதாயம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது பொண்ணுங்களை பொருளா தானே பார்ப்பாங்க, மனுஷங்களா இல்லையே? அன்னைக்கு என்னையும் அப்படி ஒரு மனுஷியா பார்க்காம
பொருளா பார்த்ததுனால தானே. மனுஷனா இருக்கிறதுங்கிறது அன்பு, பாசம், பரிவு, மரியாதை, மனிதாபிமானம் எல்லாம் இருக்கிறது தான். அதில் தான் அழகு இருக்கு. நம்ம போடுற உடுப்புலையோ நம்ம முகத்திலேயோ இல்லை. ஆனால் ஒன்று ரகு, உன்ன மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இருந்தால் இந்த உலகமே அழகாக இருக்கும். நீயாவது உன்னை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றப்பாரு. நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. நீ பண்ண உதவிக்கெல்லாம் நன்றி. மீரா, மீரா ஒரு நிமிஷம் நில்லுங்க. மீரா, thank you.